ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி ஃபார்ம்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். ஸோ கோழி பிடிச்சாச்சு, பொங்கலாக உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாந்தரிக்கிறதுக்கு வந்துட்டு கொத்தமல்லி, வரமிளகா, சோம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இது வெங்காயம் தக்காளி தனியாக வறுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி வறுத்த அந்த கொத்தமல்லி இதையும் ஒட்டுக்க போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய், கடுகு, கறிப்பிலந்தலை, கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, அப்புறம் இந்த அரைச்ச சாந்து இதை ஊற்றி, இது கொஞ்சம் முத்தின கோழிங்கிறதுனால குக்கரில் வச்சுருக்கோம், ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது அதிலேருந்து கறி எடுத்துக்கிட்டு குழம்பு அப்படியே வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வறுத்து ஒரு பேஸ்ட்டு, ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேக வச்ச கறி எடுத்து உள்ளே போட்டோம் அப்படின்னா நம்ம கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.